கரூரில் தனியார் நிறுவனத்தில் அடகு வைக்கப்பட்ட தங்க நகையை திருப்பி வாங்கும் போது போலி நகை என தெரிந்ததால் அதிர்ச்சியடைந்த கூலி தொழிலாளி போலீஸில் புகார். கரூர் வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் 40 வயது உள்ளவர். கரூரில் உள்ள ஒரு தரிசையில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் தனது குடும்ப செலவிற்காக மனைவியின் 20 கிராம் எடை உள்ள 2 தங்க வளையல்களை கோவை ரோட்டில் உள்ள முத்தூட் ஃபைனான்ஸ் என்கிற தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்துள்ளார். கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பு அடகு வைத்த நகையை தங்க நகையை உடனடியாக திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று கூறியதற்கு அவர்கள் பணம் கேட்டுள்ளார்கள். அந்த பணத்தை கட்டிய பிறகு அது அவர் கொடுத்த வளையல்கள் இல்லை என்றும் அது போலியானவை என்றதை அறிந்ததும் அவர் போலீசில் புகார் தெரிவித்துள்ளார். என் பேர் சரவணனுங்க. இங்கே முத்தூட் ஃபைனான்ஸ்லேருந்து ஒரு 5 வருஷமாக வந்து நகை அடமானம் அது மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து போன மாதம் வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து 20 கிராம் வந்து வளையல் அடமானம் வச்சேங்க. அடமானம் வச்சுட்டு இன்றைக்கி மதியானம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எதாவது தரம் கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு மீட்டுங்கன்னு சொன்னாங்க. என்னென்னு வந்து பார்த்து கேட்டப்போ வாங்கும்போது செக் பண்ணி தானே வாங்கினீங்கன்னா வாங்கினாங்க. இப்போ வந்து ஆடிட்டிங் பண்ணும்போது வந்து தரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, இது மாதிரி மனப்புறம் நீங்கள் வேணால் போய் வேணால் பாருங்கள், அவங்க வந்து 72,000 வரையும் பணம் தருவாங்க, அங்கே வாங்கி அங்கே மாற்றிக்கிங்க என்னாங்க. நான் அப்புறம் மனப்புறம் அவங்க ஸ்டாஃப்கிட்ட வந்து நான் வந்து கேட்டு சொன்னாங்க, அவங்களும் வந்து 72,000 ரூபா பணம் எடுத்துகிட்டு வந்து 66,000 ரூபா சில்லறை வந்து பணம் கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 வாட்டி நகை கொடுங்க நான் செக் பண்ணுங்கன்னேன், இல்லைங்க நீங்கள் பணம் கட்டினா தான் தருவேன்னாங்க. நகை பணத்தை கட்டிட்டு நகையை வாங்கினாங்க. நகையை வாங்கிட்டு மனப்புறம் அவங்க செக் பண்ணும்போது என்னென்னா அது வந்து போலியான, அதாவது தரம் குறைஞ்சிருக்கிற நகையாக இருக்குதுங்க. அப்புறம் வந்து கேட்டதுக்கு, இல்லைங்க இது உங்கள் நகை தான் சொல்கிறாங்க. அப்புறம் தான் இப்போ வந்து என்னென்னு சொல்லிருக்கீங்கன்னா, உங்கள் நகையை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குங்க, நீங்கள் தான் செக் பண்ணிங்கன்னா எங்கள்கிட்டருந்து எந்த இது ஃபால்ட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்கண்ணா.